நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி வாடா இப்பி நூடுல்ஸ் சேலஞ்ச் சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. என்னடா இப்பி நூடுல்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு பாக்குறீங்களா, நாலு மேங்கியே ஒருத்தர் மொத்தமாக சாப்பிடணும், அது நானும் அண்ணனும் என் தங்கச்சியும் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். தம்பியா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அண்ணன் கூட போதும்போது கொஞ்சம் பார்த்து போதுங்க, நான் தான் எப்படி ஜெயிக்க போறேன்னு சொல்லி சவால்லாம் விட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட் கொடுத்துட்டு வாங்கடா உள்ள போய் சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா மேங்கி ஒரு வாட்டி இது பண்ணி பார்த்தா கல்லு மாதிரி இருந்தது எனக்கு மட்டும். அப்புறம் டைமர்லாம் ஆன் பண்ணிட்டு நாங்களும் கடகடையான மேங்கியை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்பி நூடுல்ஸ் கல்லு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போட்டியில நான் தான்டா கண்டிப்பா ஜெயிக்க போறேன்னு சொல்லி கடகடன நானும் பெரிய பெரிய இதுவா எடுத்து வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். எப்பா முடியலடா என்னால அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என் தங்கச்சி சாப்பிடாம சைலண்டா இருந்தா சரி சாப்பிடுன்னு சொல்லி நானே ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்டேன். சரி ரொம்ப கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊத்தி மிக்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்னால சாப்பிட முடியல நான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க ரெண்டு பேராலையும் சாப்பிட முடியாம நான் சாப்பிடறத பார்த்து வெறிச்சு ஓடி போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, என்னடா இவன் இப்படி சாப்பிடறான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நானே கடகடன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மேங்கி எல்லாத்தையும். ஆக மொத்தமா இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் எம் எச் அம்மல்தாஸ் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிறேன் நானே. அதுக்கப்புறம் தம்பி அண்ணன் கூட எல்லாம் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி நானும் முடிச்சிட்டேன்.